இன்னைக்கு வந்து உடுப்பி சாம்பார் பண்ணலாம்னு நினச்சிட்டுருக்கேன். அதுக்கு வந்து என்னென்ன இங்கே சாமான் போட்டிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. தனியா வந்து 2 டேபிள்ஸ்பூன், தனியா 2 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். அப்புறம் பெருங்காயம், அதுக்கப்புறம் ஒரு 5-6 மிளகாய் போட்டிருக்கேன். இது வந்து நம்ம வறுத்து தேங்காய் போட்டு ஒரு பொடி தேங்காய் போட்டு 1/4 கப் தேங்காய் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இங்கே வந்து 1 எலுமிச்சம்பழம் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். இது கூட நம்ம என்ன போட்டுக்கலாம்னா உப்பு, அப்புறம் மஞ்சள் பொடி, இந்த வெல்லம் போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். ஏன்னா நான் வந்து அங்கே பருப்பு கூட பீன்ஸு கேரட்டு அப்புறம் அந்த வெள்ளைப்பயிறு கிடைக்கும் இல்லையா, வெள்ளைப்பயிரோட அந்த இது கிடைக்கும், அது உங்களுக்கு காட்டுறேன். அது வெந்துட்டுருக்கு. அப்புறம் பருப்பு 1/4 கப் போட்டு 1/2 கப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதே நல்லா கொதிக்கட்டும், அதையும் நம்ம வந்து வறுத்து அரைச்சி வச்சுக்கலாம். இங்கே என்னென்ன வேக வச்சுருக்கேன்னா பாருங்க, கேரட்டு பீன்ஸு 1-2 டொமேட்டோ, அதுக்கப்புறம் இந்த பயிர் வந்து இது வந்து பச்சையாக கிடைக்கும், ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இது மாதிரி இல்லை, காஞ்சது கிடையாது. அந்த பட்டாணியெல்லாம் கிடைக்கிறதெல்லாம் அந்த மாதிரி கிடைக்கும். இதுக்கு என்ன வெள்ளை பயிருன்னு சொல்லுவோம் இல்லையா, அது இது வந்து நம்ம வந்து இந்த டொமேட்டோலாம் கொஞ்சம் இதுக்கு மேஷ் பண்ணிவிட்டு இங்கே புளி தண்ணியெல்லாம் கொதிச்சிருக்கு அதில் போட்டுக்கலாம். அந்த டொமேட்டோ எல்லாம் மேஷ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து அதை போட்டுக்கலாம், வந்து புளியோட போட்டுக்கலாம். புளி நல்லா கொதிச்சுட்டு அதோட போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் சாதத்துக்கு நல்லாயிருக்கும், இட்லி சாம்பார் பண்ணலாம் அதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன், அதான் வந்து எல்லாம் சொன்னேன் இல்லையா சாமான், அதெல்லாம் வறுத்து அது கூட தேங்காய் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். முதலியே உப்பு வெல்லம் எல்லாம் போட்டுட்டோம், இப்போ ஒன்றும் போட வேண்டியதில்லை. தாளித்து போட்டோம்னா நம்ம சாம்பார் குடிப்பி சாம்பார் ரெடி. நான் உங்களுக்கோசரம் தான் வந்து நான் இல்லாட்டி என்னோடய கண்ணு திட்டத்தில் தான் எல்லாம் போடுவேன் சாமான், உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் அளவு பார்த்து பார்த்து நான் எப்படி பண்ணுறனோ அது மாதிரி பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும், பண்ணி பாருங்கோ. இப்போ பார்த்தோன்னா இவ்வளோ கலர்ஃபுல்லாக சாம்பார் ரெடி ஆகிடுது. இப்போ வந்து நாம் இதில் வந்து கடுகு கடுகு தான் போட்டிருக்கேன், உளுத்தம்பருப்பு போடல, பெருங்காயம் போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன். அதை தழித்து அதில் போட்டோம், கொஞ்சோண்டு அந்த கொத்தமல்லி தூவி விடுறேன். நம்ம சாம்பார் இப்போ ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம சாம்பார் உடுப்பி சாம்பார் ரெடி ஆகிடுது. நீங்கள் பண்ணி பாருங்கோ, பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு எழுதுங்கோ. தேங்க்யூ ஃப்ரம் கே சுபமோகன். ஹாவ் எ நைஸ் டே.